ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ குபேர சாய்பாபா கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாய்பாபா வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷீரடி அமைப்பில் அழகாக ஒரு குட்டியாக ஒரு கோபுரம் அமைச்சிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு தியான மண்டபம் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் ராகுகேது சிலையும் வச்சுருக்காங்க. வெளியில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோவில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம மேலே வந்து பாபா சன்னதிக்கு போய் நம்ம போகணும். வெளியில் விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து 5 விளக்கு 7 விளக்குங்கிற வேண்டுதல் படி நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு போயிருந்தனால ஸ்வீட் கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி விளக்கு வச்சுருக்காங்களா, இதில் தான் வாங்கிட்டு போய் நம்ம அந்த விளக்கு ஏற்றி வைக்கணும். இந்த மாதிரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த தியான மண்டபத்தில் வச்சு தான் அன்னதானம் பண்ணுறாங்க. மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்காங்க, சத்யசாயம் வச்சுருக்காங்க. இங்கேயும் நம்ம விளக்கேற்றி ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இங்கேயும் விளக்கேற்றி வைக்கலாம் பாபா முன்னாடி. நியூ இயர் அன்னைக்கு எவ்வளோ அழகான வாக்கியங்கள் அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது ஸ்ரீ சாய். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த லைன் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்குது. கீழே இருக்கிற அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சாய் சத்சரிதம், கேலண்டர்ஸ், பாபாவோட ஸ்டாச்சு, பாபாவுக்கு தேவையான குட்டி கிரீடம், இந்த மாதிரி கயிறு இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி தான் நம்ம போகணும். என்ட்ரன்ஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக உட்டன் டோரில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரால் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஹியர் வென் ஐ எம் ஹியர், இவ்வளோ அழகாக ஒரு பாபா வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவாரக மாயை கொடுத்துருக்காங்க. துவாரக மாயை முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பாபா சின்னதாக வச்சுருக்காங்க. இதுதான் டெம்பிளோட ஓவர் வியூ. இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பெரியவங்கெல்லாம் உட்கார்றதுக்காக இந்த மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க பின்னால். சீடிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு வேலைகளும் வந்து நல்லா நுணுக்கமாக அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே. இது துவாரகமாயி முன்னாடி இருக்கிற சாய்பாபா. இந்த துவாரகமாயில் பார்த்தீங்கன்னா நவதானியங்கள், தேங்காய் ஓடு, சின்ன விறகு இந்த மாதிரிலாம் போட்டு அதை வந்து ஃபயர் பண்ணுவாங்க. அதில் வர்ற அந்த சாம்பலை தான் நமக்கு உதி பிரசாதமாக கொடுக்குறாங்க திருநீர் மாதிரி. சைடில் இந்த மாதிரி பெரிய சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதில் 3D ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த சைடில் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த நார்த் இந்தியன் டெம்பிள் எல்லாம் இருக்க மாதிரி அந்த மாதிரி சிலையில் தான் வச்சுருக்காங்க விநாயகர், தத்தாத்திரேயர் எல்லாமே. இப்போ நம்ம குபேர சாய்பாபா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு உற்சவர் இருக்காங்க. இந்த உற்சவருக்கு வந்து வியாழக்கிழமை வந்து தொட்டியில் வச்சு அதை வந்து தாளாட்டுவாங்க. அப்புறம் பல்லாக்கு வந்து இது கூட்டு போவாங்க. இவ்வளோ அழகான அமைப்பில் ஷீரடியில் இருக்கிற மாதிரியே இருக்காரு பாருங்கள் நம்மளுடைய குபேர சாய்பாபா. சைடில் பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் இருக்காங்க. இங்கே பாண்டுரங்கர் இருக்காங்க. இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நியூ இயர்னால் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. கீழே இருக்கிற இந்த சாய்பாபா முன்னாடி நம்ம வேண்டுதல் ஏதாவது இருந்தால் ஒரு அரிசி, பருப்பு, பிஸ்கட் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச எது இருக்கோ அது அன்னதானத்துக்கு அதை வேண்டுதல் வைக்கிறவங்க அதில் வந்து வச்சுட்டு போவாங்க அந்த பாபாவோட பாதத்தில். சத்யசாய் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க சைடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.